வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஒரு சின்ன பொண்ணுங்க கருத்தடை மாத்திரை இருக்குல்ல, இதை உட்கொண்டு உயிரை விட்டுருக்காங்க. எதுக்காக அதை உட்கொண்டாங்க, எப்படி உயிரை விட்டாங்க, இது எல்லாத்த பற்றியும் தான் முக்கியமாக பல விஷயங்கள் பேச போகிறோம். விழிப்புணர்வு சார்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடி நம்பி மண்டையை ஆட்டிட்டு சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யா, இது எந்தளவுக்கு கரெக்டானது, இப்படி எதுவுமே ஆராயாமல் நாம் அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தா கடைசியில் உயிர் கூட போகும் அப்படின்றதுக்கு இந்த பொண்ணோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் லைலா கான். 16 வயசு தாங்க, யூகேவை சேர்ந்தவங்க. இவங்களோட காண வேண்டும் தெரியுமா, ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே எப்படியாவது நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். அங்கே நல்லா படித்து பின்னாடி எந்தளவுக்கு சொசைட்டியில் பெரியாளாக வர முடியுமோ வரணும். இதுதான் அவங்களோட கனவு. ஆக்சுவலாக இந்த கனவு அவங்களுக்கு கை கூட இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. கரெக்டாக சொல்கிறதா 3 மாதங்கள் தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை, செத்தே போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெண்களுக்கு எப்போவுமே வரக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, மாதவிடாய் சுழற்சி காலம். அந்த டைமில் இவங்களுக்கு வலி அதிகமாக இருந்திருக்கு, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சக தோழிகள் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அந்த தோழிகள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் சொல்கிற சில மாத்திரைகளை நீ போடு, கண்டிப்பாக உன் வலி குறையும், நாங்களும் இப்போலாம் ட்ரை பண்ணியிருக்கோம், ஸோ நீயே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரி ஓகே, அது என்ன மாத்திரைன்னு சொல்லி கேட்கவே அவங்க சொல்லியிருக்காங்க, கான்ட்ரசெப்டிவ் பில், அப்படி இல்லைன்னா இதை பர்த் கண்ட்ரோல் பில்னு சொல்லுவாங்க. குழம்பாதீங்க, தெளிவாக சொல்கிறேன், இந்த கருத்தடை மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, இதை பயன்படுத்தி மாதவிடாய் காலத்தில் உனக்கு ஏற்படுற வலி குறையும்னு அந்த தோழிகள் சொல்லவே இவங்க அதை அப்படியே நம்பியிருக்காங்க. நம்மனா லேலா என்ன பண்ணுறாங்க, கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த பர்த் கண்ட்ரோல் பில் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதம் கடந்த 5ஆம் தேதியிலேருந்து என்ன ஆயிருக்குன்னா, லேலாவுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டுருக்கு. அது அதோடு நிற்கலை, 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை வாந்தி எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த தலைவலி ரொம்ப 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 சிவியராக மாறிட்டுருக்கு, வாந்தி தொடர்ந்து வேற வந்துட்டே இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் இது போல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உடம்பு முழுக்க முழுக்க சோர்வு அடைஞ்சிருச்சு, இந்த குடும்பம் பதறி போயிட்டுருக்குங்க. சரின்ட்டு இந்த 111 சொல்லுவாங்க, நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் ஹெல்ப்லைனு, இதுக்கு அந்த குடும்பத்தினர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணவங்க லேலா உடம்புல என்னென்னலாம் பண்ணுதுன்னு இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆப்போசிட்லேருந்து பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஹெல்ப்லைன்லேருந்து அவங்க சொன்ன விஷயமா இந்த குடும்பத்தினர் கிளைம் பண்ணுறது, பயப்படும்படியெலாம் உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே கிடையாதுங்க, இது சாதாரணமாக வர்ற ஒரு தலைவலியாக இருக்கலாம், இல்லைனா வயிற்றுவலியாக இருக்கலாம், பெரிய டைமில் வர்றதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சரி, ஹெல்ப்லைனில் இருக்கவங்களே சொல்கிறாங்க நம்ம பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு, அந்த குடும்பமும் இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டுருக்காங்க. இப்படியே சில மணி நேரங்கள் கடந்து போகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, லைலா தாங்க முடியாத வழியால் கதறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த லைலாவோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. லைலாவோட அம்மாவும் லைலாவோட ஆண்டி ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் கதறி அழதான் செஞ்சாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வழியில் துடிச்சிருக்காங்க. சரி, நம்ம இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேலைக்காவாதுன்னு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடலான்னு அவங்க பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணு அழைச்சிருக்காங்க. ஆனால் போதாத காலம், இவங்க இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண போயிருக்காங்க, லைலா பாத்ரூம்குள்ளேயே சுருண்டு விழுந்துட்டுருக்காங்க, அவங்களால எழுந்து கூட நடக்க முடியலையாங்க, கால்கள் வரவே இல்லையா. ஏற்கனவே பதறி போன லைலாவோட குடும்பம் பொண்ணோட இந்த நிலையை பார்த்துட்டு உடஞ்சே போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் லைலா சுயநினைவை இழந்து மயங்கி கிடக்கிறான்ற விஷயத்தையும் அவங்க குடும்பத்தினரும் உறுதிப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அவசர அவசரமாக லைலாவை தூக்கிட்டு வந்து காரில் வச்சு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்களாம். அப்போ அந்த சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா லைலாவோட மூளையில் பிளட் கிளாட்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்படுது. சரி, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணாதான் பொண்ணோட உயிரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 13ஆம் தேதி லைலாவுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்து முடியுது. ஆனால் போதாத காலம், அந்த பொண்ணு மூளைச்சாவு அடைஞ்சிட்டதாக டாக்டர்ஸே அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே உடஞ்சி போயிருக்க குடும்பம் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திலேயே. இது சார்ந்து லேலாவோட ஆண்டி இருக்காங்களா ஜனா, இவங்க என்னென்னலாம் இப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க இந்த வழியை வார்த்தைகளால் எங்களால் விவரிக்கவே முடியல. இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருந்த லைலா இப்போ கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு இது பேரிழப்பு, பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க நாங்கள் கேட்கும்போது அந்த ஹெல்ப்லைனில். ஆனால் இப்போ என்னடானா மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு எங்ககிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருந்தாங்க. மூளைச்சாவு ஒருத்தவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ரெக்கவர் ஆகுறதுன்றது 0% மட்டும் தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைலாவோட உறுப்புகள் இருக்குல்லங்க, சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. இந்த உடல் உறுப்புகளை தானம் கொடுக்கறதுக்கு லைலாவோட குடும்பத்தினர் இசைவு தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் லைலாவோட உறுப்புகளை எடுத்து கிட்டத்தட்ட 5 பேரோட உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க.
இது ஆப்டிமிசம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, என்னாலே புரிஞ்சிக்க முடியல. மக்கள் நீங்களே எப்படி எடுத்துக்கிறதோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுங்க, ஆனால் 5 உயிர்கள் இவங்களால் வாழ்ந்திருக்கு. உறுப்பை தானே எல்லாருமே பண்ணணும் தானே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தீங்களா, வாழ வேண்டிய வயசு, இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வயசு. ஆனால் என்ன ஆயிடுச்சு பாருங்க. இல்லை கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அந்த ஃபேமிலி தயாராகிட்டு இருந்துச்சான். இவங்க லைலாவை மனசில் வச்சு பல பிளான்ஸை போட்டிருந்தாங்கன்னா, லைலாவும் நிறைய பிளான்ஸை போட்டிருந்தாங்களாம். ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட மறைவால் ஒட்டுமொத்த குடும்பமும் உடஞ்சி போயிருக்கு. இந்த வாட்டி அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் கிடையாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க மறைஞ்ச அந்த வடு இருக்குல்ல, அதை அந்த குடும்பத்தை விட்டு அகல போகிறதும் கிடையாது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணும். மாதவிடாய் காலம் அப்படின்றது எப்படி இருக்கும், மாதவிடாய் முதல்ல எதுக்கு ஏற்படுது, அது எப்படி அந்த ப்ராசஸ் நடந்து முடியும், இது எல்லாத்தையும் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரோ நான் ஆண் தானே ப்ரோ, நான் என்ன ப்ரோ தெரிஞ்சுக்கிறது இதை பற்றி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க. இந்த மாதவிடாய் சைக்கிளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டா, அவங்க அவஸ்தப்படும் போது நாம் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏன்னா தொந்தரவு கொடுத்து அவங்களுக்கு தலைவலி ஏற்படுத்த மாட்டோம். அதுக்காக மட்டும் தான் உங்களையும் தெரிஞ்சுக்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதவிடாய் சம்மந்தமான முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்காக. இந்த பெண்களுக்கான பீரியட்ஸ் இருக்கலங்க, இதை பற்றி பேசுகிறதுக்கே பல பேர் வந்து தயங்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. இல்லை கொடுமை என்னென்னா, பெண்களே தயங்குவாங்க. ஆனால் இது தயங்க வேண்டிய விஷயமும் மறைச்சி மறைச்சி பேச வேண்டிய விஷயமே கிடையாது. பொது வெளியிலேயே எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாம் எல்லாம் வாய் விட்டு பேசக்கூடிய விஷயம். இந்த ஒரு புரிதல் எப்போ நம்ம சமுதாயத்துக்கு வருதோ அப்போ மட்டும்தான் எதை எங்கே பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசுவோம், எதை பேசக்கூடாதோ அது எல்லா இடத்துலையும் பேசிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா, அந்த மனப்பான்மை நம்மளை விட்டு போகும். ஓகே, இந்த மாதவிடாய் அப்படின்றது கருத்தரிக்கிற அதிசயமான திறனை பெற்றவங்க தான் பெண்கள். ஆண்கள் என்ன தான் நினச்சாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பேற்பட்ட வரமே அவங்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தினப்போ ஒரு சாபமாக மாறுங்க. ஏன்னா அந்தளவு வழிகளை பெண்கள் அந்த குறிப்பிட்ட பீரியட்ஸ் டைமில் அனுபவிப்பாங்க. ஒரு பெண்ணோட 12 வயசில் இருந்து 50 வயசுக்குள்ளே கருத்தரிக்கிறதுக்காக பெண்களோட கருப்பை இருக்கலைங்க, அது தயாராக ஆரம்பிக்கும். இதை தான் நாம் மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக சுழற்சின்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு ப்ராசஸ் பெண்களோட உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும், சைக்கிள் பேஸில். ஓகேவா, இதனால தான் சுழற்சி அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும் மாதவிடாய் சுழற்சி ஏற்படாது, ஒவ்வொரு மாதமும் ஏற்படும். எஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரோன் அப்படின்ற ரெண்டு வகையான ஹார்மோன்களை உடம்புல உருவாக்கணும் அப்படின்ட்டு கருப்பைக்கு மூளை தகவல் அனுப்பும். இதுக்கு பிறகு எம்ப்ராய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு முட்டைகளை தயாரிக்கிற வேலை ஆரம்பமாகும். ஸோ கரு முட்டைகள் உருவாகுது அப்படின்னா, அதுக்கு இந்த ரெண்டு வகை ஹார்மோன்களோட வேலை இன்றியமையாத ஒன்றுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஓகே, மூளையோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே 10-16 நாட்கள் முன்னாடியே முதிர்ந்த கரு முட்டைகள் இருக்கலங்க, இந்த மெச்சூர்டு எம்ப்ராய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பயணத்தை ஆரம்பிக்கும். எதை நோக்கின பயணம் நினைக்கிறீங்க, அதாவது கருத்தரிப்போட முதல் படியான இம்ப்ளான்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ண பயணம் தான் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழாய் வழியாக தான் இந்த எம்ப்ராய்ஸ்லாம் பயணித்து கருப்பைய அடையிறதுக்க முயற்சி பண்ணும். இதில் ஆரோக்கியமான எம்ப்ராய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கருப்பைய முழுமையாக அடையும். இந்த ஆரோக்கியம் இல்லாத சிக்கான எம்ப்ராய்ஸ்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கருப்பைய அடையாமலேயே பாதி வழியிலேயே பயணத்தை முடிச்சுக்கும். இட் மீன்ஸ் இறந்துடும். கருப்பைய அடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் பிரெக்னன்சிங்க. கருப்பைய அடையாமல் பாதியிலேயே பயணத்தை முடிச்சிருச்சுன்னா அதுதாங்க பீரியட்ஸ். இந்த பாதியிலேயே நின்று போன இறந்து போன எம்ப்ராய்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த பெண்ணோட உடம்புல இருக்க திசுக்களுக்கு ஆபத்தான ஒன்று. இது உடம்புலேருந்து வெளியேறாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மாதவிடாய் அப்படின்ற ரத்த கசிவு மாசா மாதம் பெண்கள் உடம்புல தொடர்ந்து நடக்குது. வெஜைனா வழியாக 4-12 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, அது வெளியேறும். இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட்ஸில் முக்கியமாக இருக்கிறது அந்த எம்ப்ராய்ஸ் சொன்ன பாருங்க, அதுவும் தான். இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட்ஸை உறிஞ்சி கரையை வெளியே தெரியாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக தான் பெண்கள் இந்த நாப்கின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்துகிறாங்க. நம்மளாம் மாதவிடாய் அப்படின்னு சிம்பிளாக ஒரு வார்த்தை பதத்தில் அதை டேர்ம் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றலாமே. 28 நாட்களுக்கு ஒரு முறை 2 ஆரம்பித்து 7 வரைக்கும் இந்த பீரியட்ஸ் மரண வேதனை இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒவ்வொரு பெண்களும் அனுபவிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 2-7 அப்படின்றது ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அதிகரிக்கலாம் குறையவும் செய்யலாம். ஓகேவா, இந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அவங்க அனுபவிக்கிற முக்கியமான பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொதல் பிரச்சனை இந்த அடி வயிறு இருக்குல்லங்க, அது பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். இந்த உயிர் போகிற மாதிரி வழின்னு சொல்லுவாங்களே, அந்த வழியை விட இந்த வழி கொடுமைன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இந்த மாரடைப்பு ஏற்படுறப்ப ஒரு வழி ஏற்படும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வழி 10 அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட வழியை இந்த பீரியட்ஸ் டைமில் பெண்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பாங்க. உச்சகட்ட குடும்பங்க இதெல்லாம். இதனால தான் இந்த பீரியட்ஸ் டைமில் பெண்களை தொட்டால் கூட அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். 2 வேதனை,
உடல் ரீதியாகவும் உச்சகட்ட சோர்வுல இருப்பாங்க, உள ரீதியாகவும் உச்சகட்ட சோர்வுல இருப்பாங்க. தலைவலி அவங்கள போட்டு வாட்டி வதைக்குங்க. இது பார்த்தாதுன்னு இந்த இடுப்பெலும்பும் முதுகு தண்டோடமும் சேர்ற இடம் இருக்குல்ல பின்புறத்தில், அங்கே ஒரு பெயின் ஏற்படும் பாருங்க, கொடுமை. லிட்டரலாக பல பெண்கள் கதறி அழுவாங்க அந்த வழியை தாங்க முடியாமல். இதில் பொதுவான ஒரு வேதனைன்னு பார்த்தீங்கன்னா குமட்டுறதுங்க. அந்தளவு அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது பெருசாக. குமட்டிக்கிட்டு வரும் ஒரு உணவுப் பொருளை பார்த்தாலே குமட்ட ஆரம்பிக்கும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல அது அப்படி அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதனால் அவங்களோட உணர்வுகள் ரொம்ப ஆழமாகும். புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாதாரண நேரத்தில் உங்களோட தங்கையோ இல்லைன்னா உங்களோட மனைவியோ அம்மாவே எடுத்துக்கோங்களேன், அவங்கக்கிட்ட விளையாட்டாக நடந்துக்கிறப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் பீரியட்ஸில் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது இதே விளையாட்டு குணத்தை நீங்கள் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. இதை தான் சொன்னேன், உணர்வுகள் ஆழமாகும். அவங்களோட ரியாக்ட் பண்ணுற ரேஷியோ அப்படின்றது ரொம்ப மேலே நிற்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பீரியட்ஸ் பற்றின ஒரு சில ஃபேக்ட்ஸை பற்றி தான். ஒரு பெண் அவங்களோட வாழ்நாளில் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 முறையில் இருந்து 450 முறை வரைக்கும் இந்த மாதவிட சுழற்சி இருக்கல இதை எதிர்கொள்கிறாங்க. நான் சொல்கிறது சராசரியான நம்பர்ஸ், இது ஒரு சில பெண்களுக்கு அதிகமாகவும் போகலாம் கம்மியாகவும் மாறலாம். ஒரு பெண் அவங்களோட வாழ்நாளில் 15,000 வரைக்கும் இந்த பீரியட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்துகிறாங்க. பீரியட் ப்ராடக்ட்ஸ்னால் குழம்பிடாதீங்க, இந்த நாப்கின்ஸ், டாம்போன்ஸ் இது போல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறேன். இந்த விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா, இது ஆக்சுவலாக பதிவாக இருக்க ஒரு விஷயம். இந்த பீரியட்ஸ் காலத்தினப்போ வெர்ஜினாவில் இருந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் வெளியே வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ரேரான இந்த பீரியட் டிசார்டர் கேசஸில் பார்த்தீங்கன்னா, கண்களில் இருந்து கூட ரத்த கசிவு ஏற்பட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுமில்ல. இந்த பீரியட்ஸ் காலங்களில் நிறைய பேரும் நிறைய பழக்கங்களை பின்பற்றுவாங்க. அதில் நிறைய பழக்கங்கள் வித்தியாசமாக வேறு இருக்கும், அதையும் சொல்லியே ஆகணும். இதில் பெரும்பாலான பெண்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்க ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர்ஸை யூஸ் பண்ணுறாங்களே அதை ரெண்டாக மாற்றுவாங்க. இந்த உள்ளாடை எண்ணிக்கை முதல்ல ஒன்று மட்டும் தான் இருக்கும், ஆனால் பீரியட்ஸ் டைமில் மட்டும் அதை ரெண்டாக போட்டுப்பாங்க. எதுக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே காரணம் தெரியும், இந்த கரண்ட்ற ஒன்று அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடக்கூடாது நாப்கின்ஸையும் தாண்டி, அது பிரதான காரணமாக இருக்குது. இல்லை பீரியட்ஸ் டைமில் ஒரு சில பெண்களோட குரலை கவனித்து பார்த்துருக்கீங்களா, அவங்க இதுக்கு முன்னாடி பேசினப்போ அவங்களோட குரலை உங்களால் ஈஸியாக அடையாளம் காண முடியும், ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் குரலே மாறுபடும். இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் பெண்களுக்கு இருக்க உச்சக்கட்ட பயமே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேருந்து லீக்கேஜ் அதிகமாக இருக்க போதோ, இந்த ரத்த கசிவு அப்படின்றது அதிகமாக போக போதோ அப்படின்றது தான். ஆனால் உலகளாவிய ஆய்வு முடிவு என்ன சொல்லுது, பெண்கள் நினைக்கிறத விட குறைவாக மட்டும்தான் உடம்புலேருந்து ரத்த கசிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இன்னொரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியான இந்த ரத்த கசிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை நாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருப்பதற்கான அறிகுறி, பிரதான அறிகுறியே இதுதான். அதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இந்த ரத்தப்போக்கு அப்படின்றதெல்லாம் உச்சகட்டத்தில் இருக்குங்க. அதை நிறைய பெண்கள் வாழ்க்கையிலையும் எட்டி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி மாதவிட சுழற்சினப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ரத்த கசிவை காட்டிலும் உச்சகட்டமாக அது பாட்டு ஃப்ளூயிட் வெளியேறிட்டே இருக்கும், உடம்பு அந்தளவு போட்டு வறுத்து எடுக்கும். இந்த உச்சகட்ட நரக வேதனையை ஒரு பெண் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மருத்துவரை நாடு. மக்களே, இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், மெத்த படிச்சுட்டு டாக்டர்ஸ்னு எதுக்காக இருக்காங்க? அப்படி அவங்க இருக்கிறது காரணமே நமக்கு எதனா பிரச்சனைனா இல்லைனா அறிகுறி தென்படுதுன்னா அவங்கள போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸை நாம் எடுக்கணும். ஆனால் லைலா மாதிரி பல பேர் என்ன பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான் அதனால் இந்த டேப்லெட் எடுக்கிறேன், என்னோடய வீட்டில் ஆன்டி சொன்னாங்க அதனால் இந்த இன்ஜெக்ஷனை நான் போட்டுக்கிறேன், அது இதுன்னு மருத்துவர் அல்லாமல் வேறு யார் என்ன சொன்னாலும் இன்டேக் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் இன்டேக்குங்க, உள்ள உடம்புக்குள்ளே எடுக்கிறது. அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாரும் சொல்கிறத எடுத்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உயிர் போயிடும். அதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் மருத்துவரை நாடுங்க. அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கும் பேச்சை கேட்டு நீங்கள் ஏதாவது பண்ண போனீங்கன்னா இறுதியாக உயிர் கூட போகலாம். உங்களை பயமுறுத்த சொல்லலை, விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள். வர இந்த லைலாவோட ஆன்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.